Hi students, in the video la nama exercise 1.4 la nde sum number 1 subdivision 1 la irukra or sum paaka porom nama sum la pathinga irandu samanpaadugal koduthittu grammar vidhiyai payanpaduthi theervu kaanga appdin koduthirupanga solve by using grammar's rule appdin question ketirupanga ipa grammar vidhiyai payanpaduthra method namakku theriyum already live video class la nama paathirukrom grammar vidhiyai payanpaduthanona first of all neenga oru vishayatha sure pannikeenga inda rendu constantum rhs la irukana illaina first rhs ku kondu poidunga adhaavadhu inda samanpaadugala 5x minus 2y plus 16 andha side pochuna minus 16 x plus 3y minus 7 அந்த சைடு போச்சுனா plus 7 RHS க்கு நம்பர் கொண்டு போயிட்டு கிராமர் விதியை ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ கிராமர் விதியை அப்ளை பண்ணனும்னா முதல்ல டெல் அப்படினு ஒரு டிட்டர்மினன்ட நான் கண்டுபிடிக்கணும் டெல் அப்படினா என்னன்னா x y னு ரெண்டு வேரியபிள் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு வேரியபிளுக்கு முன்னால இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு 5 1 x க்கு முன்னால இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் y க்கு முன்னால பாருங்க minus 2 3 ஒரு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணீங்கனா அதான் டெல் இதனோட மதிப்பை கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இப்படி பெருக்கணும் 15 then plus 2 இந்த பக்கம் பெருக்கும்போது சைன் மாறும் ஞாபகம் வச்சுக்கங்க இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கனா உங்களுக்கு 17 கிடைக்கும் இது எப்பயுமே ஜீரோவாக இருக்க கூடாது அப்பதான் கிராமர் விதியை பயன்படுத்த முடியும் அடுத்து டெல் 1 அப்படினு ஒரு டிட்டர்மினன்ட் உருவாக்கணும் டெல் 1 னா என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம் அதாவது x கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல RHS கொண்டு வந்து ஃபில் பண்ணிக்கங்க minus 16 7 y கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்கும் இத நீங்க பெருக்குனீங்கனா இத பெருக்கும்போது பாத்தீங்கனா minus 48 கிடைக்கும் plus 14 கிடைச்சிருக்கும் மொத்தமா பாத்தீங்கன்னா minus 34 எனக்கு ஆன்சரா கிடைக்குது அடுத்து நீங்க என்ன பண்றீங்க டெல் 2 அப்படினு ஒரு டிட்டர்மினன்ட் உருவாக்குறீங்க டெல் 2 னா x கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படியே வச்சிட்டு இந்த y கோஎஃபிஷியன்ட்ஸ் குறிய காலம் 2 இருக்கு இல்லையா அத ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா RHS ஐ ஃபில் பண்ணிக்கிறோம் minus 16 and 7 இத பெருக்குனீங்கனா பாருங்க 35 இந்த இடத்துல சைன் மாத்தி எழுதணும் 16 மொத்தமா எனக்கு 51 கிடைக்குது இப்போ கிராமர் விதிப்படி நமக்கு x வேணும்னா அது டெல் 1 பை டெல் க்கு சமமா இருக்கும் டெல் 1 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் minus 34 டெல் 17 சோ minus 34 பை 17 வகுத்திட்டீங்கனா உங்களுக்கு minus 2 கிடைக்கும் இதே y வேணும்னா அதனோட மதிப்பு டெல் 2 பை டெல் க்கு சமமாக இருக்கும் 51 பை 17 வகுக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் 3 கிடைச்சிருக்கும் சோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் x, y equal to minus 2, 3 இது நமக்கு தேவையான தீர்வு இப்போ ஃபர்ஸ்ட் சம்மோட செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம் செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சமன்பாடுகள் கொடுத்துட்டு கிராமர் விதியை பயன்படுத்தி தீர்வு காண்கன்னு கொடுத்துருப்பாங்க சேம் solve by using grammar's rule ஆனா என்ன சமன்பாடு பாத்தீங்கன்னா பை எக்ஸ்னு வந்திருக்கு அதை பத்தியெல்லாம் நீங்க கவலையே பட வேணாம் சிம்பிள் கிராமர் விதின்னு வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க டெல் கண்டுபிடிங்க டெல்னா வழக்கமா என்ன பண்ணுவோம் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஒய் கோஎஃபிஷியன்ட் அப்படிதானே ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல சொல்லி கொடுத்தோம் இங்க ஒரு சின்ன மாற்றம் 1 பை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்னு புரிஞ்சுக்கங்க அவ்வளவுதான் அந்த 1 பை எக்ஸ் எல்லாம் மாத்தி எழுதணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது நேரடியா அப்படியே நீங்க டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணலாம் 1 பை எக்ஸ் பை எக்ஸை விட்டுட்டா மீதி என்ன அங்க கேள்வி இருக்குன்னு பாருங்க 3 அடுத்தது y க்கு முன்னால 2 x ஐ விட்டுட்டீங்கனா அதாவது பை x ஐ விட்டுட்டா 2 y க்கு முன்னால 3 நேரடியாக அப்படியே நீங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம் இது பாருங்க குறுக்கு பெருக்கல் பெருக்குனீங்கனா 9 minus 4 ன்னு கிடைக்கும் அதாவது டெல் equal to 5 ன்னு கிடைக்குது ரொம்ப முக்கியம் இது எப்பயுமே ஜீரோவாக இருக்க கூடாது கிராமர் விதியை பயன்படுத்தும் போது அடுத்தது டெல் 1 அப்படின்னு ஒரு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணுறீங்க வழக்கமாக என்ன பண்ணுவோம் தெரியுமா இந்த ஃபஸ்ட்டு காலத்தை ரிமூவ் பண்ணிவிடுவோம் பண்ணிவிட்டு RHS கொண்டு வந்து ஃபில் பண்ணிக்கணும் RHS-ல 12 அண்ட் 13 இருக்குது தென் செகண்ட் காலம் அப்படி எழுதிக்கிறோம் 2 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 36 மைனஸ் 26 கிடைக்கும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 10 கிடைச்சிருக்கும் அடுத்து டெல் 2 கண்டுபிடிக்கிறோம் டெல் 2னா ஃபஸ்ட்டு காலம் அப்படியே எழுதிக்குவோம் அதாவது 1 பை எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் அப்படியே எழுதிட்டு ஒய் கோஎஃபிஷியன்ஸை மட்டும் இடம் மாற்றணும் அதாவது ஒய் கோஎஃபிஷியன்ஸுக்கு பதிலாக RHS-ஐ கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க 12 13 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 39 மைனஸ் 24 மொத்தமாக ஆன்சர் 15 கிடைக்கும் இப்போ கிராமர் விதியை பயன்படுத்தும் பொழுது
1 by x in மதிப்புன்னு நாம எழுதணும் என்ன சார் இது வித்தியாசமா இருக்கு அப்படினு யோசிச்சீங்கனா நாம இந்த இடத்துல 1 by x in கேளுவ தானே எடுத்துக்கிட்டோம் யாரோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கிட்டீங்களோ அந்த ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும் இங்க பாருங்க x equal to எழுதி இருப்போம் காரணம் x க்கு முன்னால இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து நாம டிட்டர்மினன்ட் ஆரம்பிச்சோம் by x க்கு முன்னால இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து நீங்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு 1 by x ஓட ஆன்சரா கிடைக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் மத்தபடி ரொம்ப சுலபமா இருக்கும் இப்போ பாருங்க del 1 by del இதனோட மதிப்பு டெல் 1 பை டெல்லுக்கு ஈக்குவலாக இருக்கும் டெல் 1 யாரு 10 டெல்லுங்கிறது 5 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 2 கிடைச்சிரும் இதே ஒய் ஈக்குவல் டு இப்போ மட்டும் ஏன் சார் ஒய் ஈக்குவல் டுன்னு எழுதுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யாரோட கோஎஃபிஷியன்ட் எடுத்தோம் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தானே எடுத்தோம் அப்போ ஒய் ஈக்குவல் டுன்னு தான் நம்ம எழுதியிருக்கணும் டெல் 2 பை டெல் 15 பை 5 பகுக்கும்போது 3 ஆன்சர் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் 1 பை எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 2,3 ஆனால் யாரோட ஆன்சர் உங்களுக்கு வேணும் எக்ஸோட ஆன்சர் தானே வேணும் அப்போ அதை நம்ம தலைகளா திருப்பணும் இல்லையா 1 பை எக்ஸை தலைகளா திருப்பினா உங்களுக்கு எக்ஸ் கிடைச்சிடும் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 1 பை எக்ஸை தலைகளா திருப்பினதுனால 2y-யும் ரெசிப்ரோக்கலாக மாற்றினீங்கன்னா 1 பை 2,3 ஆன்சர் கிடைச்சிருக்கும் இது நமக்கு தேவையான ஆன்சர்